श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिन्देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्येतोऽन्वयादिजरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजोवारिमृदां यतो विनिमयो यत्र त्रिदर्गो मृढा धाम्ना स्वेन तदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतमात्र परमो निर्मत्सरणं ततं वेद्यं वास्तवमत्र वस्तुतिपदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिगतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोद्गणितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं प्रथमालयं मुहुरहोरसेका भुवि भावुकाः இதற்கு முன் உபன்யாசத்துல கனக சனந்தராதிகள் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போறா, வைகுண்ட லோகத்துக்கு போறா. அங்க துவாரபாலகர்களாக இருந்திருக்கிற ஜெய விஜயர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துறா. அவளுக்கும் பாவம் இவாளை பத்தி தெரியாது. ஏன்னா ஸ்ரீவைகுண்ட அந்த வைகுண்ட லோகத்துல சஞ்சரிக்கிறவா எல்லாருடைய வேஷங்கள் பிரமணம் நம்ம சேவிக்க போறோம். பிரமணம் சேவிக்க போச்சு நம்ம அதுக்குன்னு உண்டான லட்சணத்தோட நித்தியில திருமணோட வேஷ்டி ஒருத்தின்ட்டு இடுப்புல வேஷ்டியை கட்டிட்டு இப்படி எல்லாம் போனோம்னாக்கா பிரமணம் சேவிக்கிறதுக்கு வர பக்தாலாம் வரான்னு தெரியும். பேண்ட்டு சொக்காய் இம்பார்ட்டன்ட்டு நெத்தியில திருமணம் கூட இல்லாத ஒருத்தன் பிரமாணங்கள போனான்னாக்கா இவன் எக்ஸிபிஷன் பாக்குறதுக்கு வரானா பெருமாள் சேவிக்க வரானான்னு தெரியாத போயிடுச்சு. அந்த மாதிரிதான் இந்த சன்னிவேசத்துல வரச்சே கனக சனந்தனாதிகள்லாம் அவளுக்கு யசாஜாத்தாளா அவ வர எப்படி இருக்காளோ அந்த மாதிரி பிறக்கச்சு எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி வர அஞ்சு வயசு குழந்த மாதிரி அவ வர அவள்லாம் வந்து சுக கனக சனந்தனாள் இவள்லாம் வந்து லோக நியமங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். எப்பவுமே பகவத் விஷயத்திலேயே சிந்தையோடு இருந்துருக்கிறதுனால அவள்லாம் இதுக்கெல்லாம் மேற்பட்ட வருஷம். ஆகையால லோக மரியாதை அவளிடத்துல எதிர்பார்க்க முடியாது. அது தெரியாது பாவம் இவாளுக்கு. இவா வைகுண்ட லோகத்தில் சஞ்சரிக்கிறவா எல்லாருமே பெருமாளாட்டம் சத்தபுஜங்களோடையும் கிரீட அதிகளோடையும் இப்படிலாம் சஞ்சரிச்சுருக்கச்சு இவா வரச்சே பார்த்தோம்னா இவா விஷயத்துல அவருக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வர்றதுனால அதான் தடுத்து நிறுத்தி விடுறா. இதுதான் வந்து போன உபன்யாசத்துல சொன்னத்தினுடைய சாரமான விஷயம். இந்த விஷயத்தை தான் நாம பார்த்தோம். இவா பண்றத தெரிஞ்சு தடுத்து நிறுத்துறதெல்லாம் தெரிஞ்ச உடனே பெருமாளும் லக்ஷ்மியுமா ரெண்டு பேரும் அங்க வந்து விடுறா. வாசல்லையே இருந்து சேவை சாய்க்கிறா. சேவை சாய்க்கிறதோடு மாத்திரமில்லை இவாளுக்கு இந்த துவாரபாலகால் வரதுனால அவள் தடுத்து நிறுத்தினதுனால வரக்கூடிய சிரமத்துக்கு இவாளுக்கு ஏற்பட்ட ஒரு மனசுக்கு கட்டம் வருதோ இல்லையோ அதுக்கு வரக்கூடியதான அந்த சிரமத்தையும் போக்கடிக்கணுன்றதுக்காக இவாளே வந்துட்டான். பெருமாளும் பிராட்டி ரெண்டு பேருமாவே வந்துட்டான். இப்போ இதுல என்னன்னாக்கா லோகத்துல மூணு விஷயம் நமக்கு சத்ருவா இருக்கு. அந்த சத்ரு மூணு விஷயம் என்னன்னா கோபம், காமம், லோபம். அதாவது குரோதம், காமம், லோபம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு சத்ரு. குரோதோஹன்யா குரு நபின்னு
கோபம் வந்துடுத்துனாக்கா என்ன வார்த்தை பேசுறோம், எப்படி பேசுறோம், ஒண்ணுமே தெரியறதில்ல. ஆச்சாரியனா இருந்தா கூட அவரை கூட கோபம் வந்துடுத்துனா கொலை பண்ணிடுவோம், என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாத அவரை கூட நம்முடைய வார்த்தைகளால நம்ம மனசு புண்படும்படியாக நாம நடந்துப்போம். இது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பு. இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னாக்க, இது பொதுப்படையா சொல்றது. சில மகானுபாவெல்லாம் இருப்பா, அந்த கோபத்தை கடந்தவர்களாகவும் இருப்பா. அதே மாதிரி ஆசை, காமாதுராணாம் நபயம் லஜ்ஜான்னு சொல்ற, வித்யாதுராணாம் நசுகம் நனித்ரா காமாதுராணாம் நபயம் நலஜ்ஜான்னு, படிக்கணும்னு நினைக்கிறவனா இருந்தான்னாக்க அவனுக்கு வரைச்சு நசுகம் நனித்ரா, அவ சுகத்தை பார்க்க மாட்டா. கொசு கடிக்கிறது, இது பண்றது, ஃபேன் இல்லை, ஏசி இல்லை, நான் எப்படி வாசிக்கிறதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டா. நசுகம் நனித்ரா, தூக்கமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் அந்த வாசிப்பை பத்தியே நினைச்சுட்டு இருக்கான். காமாதுராணாம் நபயம் நல்லஜான்னு, இந்த காமத்தினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாள்னாக்க, இந்த ஆசை பிடிச்சவாளா கணக்கு இருந்ததுன்னா, எந்த விஷயத்துல ஆசையா இருந்தாலும் அவளுக்கு பயமோ வெக்கமோ கிடையாதுன்னு சொல்லி சொல்றது. இது இதுதான் நம்மள பாடுபடுத்துறது. இந்த கோபம், காமம், மூணாவது லோபம். லோபம்ன்றது பேராசை, இது போகணும் அது போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி இது பண்றது இருக்கு, இது லோபம். இது மூன்றும் மூன்று சத்ரு நமக்கு. இது பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமுமே என்னன்னு கேட்டா, நாம தெரிஞ்சுக்கணும்னு பண்ற ஒரு காரியம், நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே செய்யக்கூடிய காரியங்கள். இது பெருமாளுடைய அவதாரங்கள்ல நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம். இந்த ஜெய விஜயாளுக்கு அசுராளாக போக வேண்டியது, அசுரத்தன்மையோட போக வேண்டியதுன்ற சாபத்தை இந்த சனக சனந்தனாதிகள் இவா கொடுத்துட்டா. பிரம்மாவளோட சனத்குமாரன், அவள்லாம் சனத் சுஜாதன்னு சொல்லக்கூடிய இவன் நாலு பேருமா சேர்ந்து அவளுக்கு அந்த சாபத்தை கொடுத்துட்டா. அந்த சாபத்துல வரைச்சே மூணு ஜென்மாக்கள் அசுர சுபாவத்தோட இருந்துருக்கா. அந்த மூணு ஜென்மாக்கள்லயும் விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, கோபப்பிரதானமானது ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பு, காமப்பிரதானமானது ராவண கும்பகர்ணன்றது. அதுக்கப்புறமா லோபத்துக்கு ஒரு பிராதான்யம் கொடுக்கறது எதுனாக்க, மூணாவதாக சொல்லப்பட்டதாக இருக்கிற சிசுபால தந்த வக்தம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு. இப்போ ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யகசிப்பு விஷயத்துல பின்னாடியும் சொல்ல போறேன். அவனால கோபத்தை தாங்க முடியல, பிரகலாதனால பெருமாளை தோத்திரம் பண்றத தாங்க முடியல, அதனால ஒரு கோபம் ஏற்படுறது. அந்த கோபத்தினாலதான் அவனுக்கு அழிவு ஏற்படுறது. ராவணன் பண்ண காரியம் சீதா பிராட்டியினிடத்துல ஒரு காம மோகிதனாக போனதுனால வந்த அழிவு. சிசுபாலனுக்கு ஏற்பட்ட அழிவுக்கு காரணம் தந்தவக்தன், சிசுபாலனுக்கு ஏற்பட்ட லோப பிரயுக்தமாக பெருமாளுடைய வஸ்துவான ருக்மிணிய வந்து தன்னுடையதாக தனக்கு வேணும்ன்ற மாதிரி நினைச்சதுனால ஏற்பட்ட ஒரு அழிவு. ஆகையால ராகவத்தே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்நேஷு சாவதாரேஷுன்னு விஷ்ணு புராணத்துல சொல்லச்சே, பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணிருந்தா மகாலட்சுமி தாயாக சீதா பிராட்டியாக அவதாரம் பண்றான், பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணார்னா அவருக்காகவே அவதரித்தவள் ருக்மிணி. அவளை போய் தாங்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்படுறதோ இல்ல, தன்னுடைய சொத்தாக தன்னுடையதாக நினைச்சுக்கிறான். ஆகையால இது லோப பிரயுக்தமாக வரப்பட்ட சிரமம். இப்ப இவ மூணு பேரை அழிக்கிறதுன்றது என்னன்னாக்க, காம குரோதத்தை, காமத்தை, லோபத்தை, இவைகளை அழிக்கிறது தான் அர்த்தமே தவிர ராட்சசவதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி சன்னிவேசத்துல பெருமாள் அங்க எழுந்தருளி அவளுக்கு சேவை சாதிக்கிற அந்த சனத்க சனத்குமார சனந்தன சனத்குமார சனத் சுஜாதாள் அவளோட பேசுற விஷயத்தை பத்தி பெருமாள் பேசுறது, பெருமாளை அவ ஸ்தோத்திரம் பண்றது, இந்த விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க போனோம். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த அத்தியாயத்துல சொல்றேன், நாம ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லி சொல்றேன். இதுதான் சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போறது.
ஈதி தத்கிரணதாம் தேஷாம் முனீனாம் யோகதர்மிணாம் பிரதிநந்திய ஜெகாதேதும் வைகுண்ட நிலையோ விபு. இதுக்கு முன்ன நாம பார்த்தோம், அந்த பெருமாளே வாசல்ல வந்து சேவை சாய்க்கிறேன், யார சேவிக்கணும்னு சொல்றாளோ, எந்த திவ்ய தம்பதிகளை சேவிக்கணும்னு நினைச்சுண்டு இந்த சனகசநந்தன சனத்குமார சனசுஜாத்தாள்னு சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய குமாரர்களான நான்கு மகாத்மாக்களும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறாளோ, அவளே துவாரத்திலேயே வாசல்லையே வந்து சேவை சாய்க்கிறான்னாக்க அத்த காட்டிலும் வேற என்ன வேணும்? கும்பிட தெய்வம் குறுக்க வந்ததுன்னு, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவார் தமிழ் பழமொழியில சொல்லச்சே சொல்லுவார். அவளே வந்திருக்கா, இதை பார்த்த உடனே அவளுக்கு பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால ஸ்தோத்திரம் பண்றா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே அதுக்கு பதிலாக பெருமாள் சொல்ற வார்த்தையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஏதோ ஹி பார்ஷதோ மக்யம் ஜயோ விஜய ஏவச கதர்த்தி கிருத்யமாம் யத்மஹா முனயோ தேவேளநாதேம் பரம் ஹிமே தத்திஹ்யாத்மகிருதம் மன்யே யத் ஸ்வபும்பிஹி அசத்கிருதாஹ யன்னாமான் ச கிருண்ஹாதி லோகோ பிருத்யே கிருதாங்கதி ஸோசாதுவாதஹ தத்கீர்த்திம் ஹந்தி த்வச மிவாமய. பெருமாளுடைய ஒரு மகத்துவத்தை சொல்லி சொல்றேன், இவெல்லாம் சோத்திரம் பண்ணச்சே கூட பெருமாள் சாதிக்கிற ஒரு விஷயம், உங்க விஷயத்துல இங்க எதிர இருந்திருக்கிற துவாரபாலக்காளாக இருந்திருக்கிறவன் ஜயா விஜயான்னு இவா ரெண்டு பேருக்கும் பேரு, உங்களிடத்துல அபச்சாரப்பட்டுட்டா இவா ரெண்டு பேரும் பார்த்தோம். நான் ஒத்துக்கிறேன், நானு கதர்த்தி கிருத்தியமாம் யத்வோ பஹ்வ காஷ்டாம் அதிக்ருதம். இவா ரெண்டு பேரும் மாம் கதர்த்தி கிருத்திய, என்னை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னைக்கே அவஜ்ஞம் பண்ண மாதிரி ஆயிடுத்து. அதனால என்ன ஆயிடுத்து, வஹா உம விஷயத்துல பெரிய அபச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டா. பெருமாள் அதை ஒத்துக்கிறேன். அது அதோடு மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், உங்கள் விஷயத்துல அபச்சாரப்பட்டதுக்காக அவளை நேர் ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்டு, அவளுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டு அவளை சபிச்சுட்டங்க நீங்க, அந்த தண்டையும் தண்டனத்தையும் கூட பார்த்தோம். இது தேவகேளனம், உங்களை பரிகாசம், உங்களுடைய உங்களை அவஜ்ஞ பண்ணினதுனால, உங்களை சரியா புரிஞ்சுக்காத உங்க விஷயத்துல அபச்சாரப்பட்டதுனால நடந்த விஷயம், அதுக்காக நீங்க பண்ண சாபம், அந்த சிக்ஷை இருக்க அந்த விஷயத்திலையும் நான் கோச்சிக்கல. ஏன்னா உங்களிடத்துல அபச்சாரப்பட்டா அதுக்கு வேண்டிய தண்டனையே அடைய வேண்டியதுதான் வாஸ்தவம் தான். சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்னாக்க, உங்களிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன், நானு இவர்கள் உங்களிடத்துல பட்ட அபச்சாரத்துக்காக என்ன மன்னிச்சிடணும், நீங்க என்ன பெருமாளுடைய வார்த்தை பாருங்க. பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்க, துவாரபாலக்கால் இவாளை தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்காததுனால அவ அபச்சாரப்பட்டிருக்க, அவாப்பட்ட அபச்சாரத்தை தானே அபச்சாரப்பட்டதாக பெருமாள் நினைச்சுண்டு இவாள் விஷயத்துல நடந்த ஒரு அபராதம், உங்க விஷயத்துல அபச்சாரத்துக்காக என்ன நீ வந்து க்ஷமிக்கணும்னு சொல்லி சொல்ற, என்ன பெருமாளை போய் பெருமாள் போய் இந்த மாதிரி ஒரு க்ஷமாயாச்சனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டி அசத்கிருதாக
என்ன சேர்ந்தவர்களாலே அசத்காரம் அதாவது அபச்சாரம் பண்ணப்பட்டவர்களாக நீங்க இருந்திருக்கிறதுனால அது ஆத்மபிகி என்ன என்னாலேயே பண்ணதாக நான் நினைக்கிறேன். ஆத்மகிருதம் மன்னியே நானே உங்களிடத்துல அபச்சாரப்பட்டுட்டதாக நான் நினைக்கிறேன். என்ன வார்த்தை இது? பெருமாளுடைய வார்த்தை. அப்படி என்ன உங்களுக்கு விசேஷம் இருக்கு? அப்படின்னா பிரத்யனுடைய கிருத்தியம் அதாவது தன்னுடைய சேவகர்களுடைய செயல் அது தப்பா இருந்ததுன்னாக்க சேவகர்கள் மன்னிக்கணும், அவா மன்னிப்பு கேட்கணும்ன்ற வரைக்கும் காத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சேவகர்களுக்கு சுவாமியா இருக்கிறவா தானே நேர போய் அதுக்காக மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அது தானே தன்னலையே வந்த மாதிரி அர்த்தம் இது. அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்ற இப்படிதான் லோகத்துல நடந்துக்கணும்ன்றது. அதே மாதிரி துஷ்டாளா இருக்கிற சேவகாளுடைய செயல்கள் அது வந்து சுவாமியா இருக்கிறவளுக்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுறது, அழிவை ஏற்படுறது. அந்த பிரத்யாளுடைய பாபம் சுவாமியினிடத்துல தான் வந்து சேர்றது. லோகத்துல இருக்கிறவா நினைச்சுப்பா, வாசல்ல டபாலி இருப்பான், உள்ளுக்குள்ள கலெக்டர் இருப்பான். அந்த டவாலி லஞ்சம் வாங்கினான்னாக்கா வரக்கூடிய பாபம் முழுக்க, வரக்கூடிய கெட்ட பேர் முழுக்க கலெக்டருக்கு தான் வரும். இவன் டவாலி தான் வாங்கினான், கலெக்டர் லஞ்சம் வாங்கலன்னு யாரும் சொல்ல மாட்டான். கலெக்டர் சொல்லி வாங்குறானா சொல்லாத வாங்குறானான்றது தெரியாது முதல்ல. இப்படி டவாலி லஞ்சம் வாங்கினான்னாக்கா அவனை சிக்ஷை பண்ண வேண்டியது கலெக்டருடைய கடமை. அது செய்யாத போயிட்டதுனால அவனுக்கும் தான் அந்த கெட்ட பேருன்றது வரும். அந்த மாதிரி பிரத்யாளுடைய ஒரு செயல் இழி செயல் இருந்ததுன்னாக்கா அது சுவாமிக்கு தான் போய் சேரும், நானே போய் சேரும். ஆகையால நான் சொல்றேன், நான் உங்களிடத்துல அபராத க்ஷாபணம் பண்ணிக்கிறேன், நானு அவர்களுக்காக நான் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். தோல்ல ஒரு ரோகம் இருக்கு, தோல் உடம்பு மொத்தம் கொப்பளமா இருக்கு, தோல்ல தான் கொப்பளமா இருக்கு, தோல்ல தான் உடம்பு மொத்தம் வேற ஒரு வர்ணம் வெள்ளை வெள்ளைன்னு வெண்குட்ட மாதிரி ஒண்ணு வந்துருக்கு. இது தோல்ல தான் வந்திருக்கு, உடம்புல ஒண்ணும் வரலன்னு சொல்லி சொன்னவங்களானா கூட அந்த ரோகத்தோட இருந்துருக்கிறவாள் அந்த சரீரத்தை பார்க்கறதுக்கே எல்லாரும் ஜுகுப்சப்படுவா, அருவருப்பா. அந்த மாதிரிதான் தன்னை சார்ந்த சேவகர்கள் செய்யக்கூடிய செயல் தவறான செயலாக இருந்தால் இருந்துடுத்துனாக்க இப்படிப்பட்ட சேவகனை வச்சிருக்கிற சுவாமியை தான் எல்லாருமே ஒரு இழிவான ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பா. ஆகையால இந்த அபராதம் முழுக்க என்னுடையது தான். ஆகையால நேர் வந்து எங்களுக்கு இதை வந்து தப்பா நினைச்சக்கூடாது. நீங்க அந்த அபச்சாரத்துக்கெல்லாம் உம்மிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், க்ஷமாயாச்சனை பண்ணிக்கிறேன்னு இந்த சனக சம்பந்தன விஷயத்துல பெருமாள் போய் பிரார்த்தனை பண்ற என்று சொல்ற. என்ன இது, இப்படி போய் பெருமாள் சொல்றேற எல்லாருக்கும் அவரும் பத்திம் விஸ்வத்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம்னு வேதமே சொல்றது. லோகத்துக்கெல்லாம் பத்தியாக இருந்துருக்கு, அவருக்கு மேற்பட்ட ஈஸ்வரன் யாரும் இல்லாத ஆத்மேஸ்வரனாக எழுந்தருளி இருந்திருக்கிறவர் அவர். அவர் போய் இப்படி சொல்லலாமான்னு சொன்ன அதுக்கு சமாதானத்தை அவரே சொல்ற. ிருத்தி லோகோ கிருத்தீர்மயம் பவித்திரம். அதாவது பெருமாளுடையது யசத்து புகழ் இருக்க அதுல துளிக்கூட தோஷமே இல்லாதது, பவித்திரமானது. அந்த பெருமாளுடைய புகழை நாம பாடினமானா போறோம், நமக்கு சகல புண்ணியங்களும் ஏற்படும் எல்லாம் நாம சொல்றோம். இப்படி
பெரிய பிரம்மவித்துக்களாக இருக்கிறவாளுடைய காதல பெருமாளுடைய புகழ் தான் காதல விழுது, பரிசுத்தமான கேழுது. அவ வந்து அப்படி இருக்கிறவா, அந்த பிரம்மவித்துக்கள் தான் இப்படி பகவத்கதையும் பகவானிடத்திலேயே ஈடுபாடும் பகவத் சிந்தனமும் உடையவர்களாக இருந்திருக்கிற பாகவதர்கள், பிராமணர்கள், பிரம்மவித்துக்கள். அவ எந்த தேசத்துல இருக்காளோ அந்த தேசம் முழுக்க அவ பரிசுத்தமாக்குறா என்பதாக சொல்றேன். அவர் சொல்றே, பெருமாள் சொல்றே, தான் வைகுண்டன், அதாவது யாராலையும் தடங்கள் பண்ண முடியாதவராக இருந்திருக்கிறவர். அப்பேற்பட்ட உங்கள் விஷயத்துல, இப்படிப்பட்ட பிராமணாள் விஷயத்துல, பிரம்மவித்து விஷயத்துல தன்னுடைய கையே தப்பு பண்ணித்துன்னா கூட அந்த கையை கூட நான் வெட்டிடுறதுக்கு சித்தமா இருக்கேன்னு பெருமாள் சொல்ற வார்த்தை இது. ஸ்வபாஹும் அபி வஹா பிரதிகூல விருத்திம் சிந்தியாம், உமக்கு எதிரான பிரம்மவித்துக்களுக்கு எதிரான செயலை என்னுடைய கை பண்ணித்துன்னா கூட கையை கூட விட்டுடுறேன். சரண பத்ம பவித்ர ரேணும் சத்யாட்சதாகிலமலம் பிரதிலப்ததீலம் நஸ்ரீஹி விரக்தமபி மாம் விஜஹாதி யஸ்யாஹ பிரக்ஷாலவார்த்தமிதரே நியமான் வஹந்தி. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதத்தினால சிறப்பு. பிரம்மாவுக்கு சிறப்பு எதனால என்னக்கா, எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லிட்டு இருக்கே நான்கு முகங்களாலையும் அவருக்கு சிறப்பு. அந்த மாதிரி பெருமாளுக்கு சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, மகாலட்சுமி ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா, அதுதான் ஸ்ரேயப்பதியாக இருக்கிறது தான் பெருமாளுக்கு சிறப்பு. அந்த மகாலட்சுமி பெருமாளை விட்டு பிரியாததுக்கு காரணம் என்னன்றத பார்க்கணும். யத்சேவயா சரண பத்ம பவித்ர ரேணும் சத்யாட்சதாகிலமலம் பிரதிலப்தசீலம் நஸ்ரீஹி விரக்தமபி மாம் விஜஹாதி யஸ்யாஹ பிரக்ஷாலவார்த்தமிதரே நியமான் வஹந்தி. அப்படியே ஒரு கெஞ்சரா எம்எல தாயார் கட்டாட்சம் வரணும், எம்எல மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் வரணும், கட்டாட்சம் வரணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறா. அப்படி ஆசைப்படச்சு அந்த மகாலட்சுமி என்னை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து பெருமாள் தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன், அதாவது தான் வந்து தன்னுடைய பக்தர்களிடத்துல சொல்ல முடியாத அளவு கடந்த பிரீத்தி உடையிறவ, அந்த பக்தாளுக்காக அவளுக்கு ஏதானா ஒரு அவமானம் ஏற்பட்டதுன்னா, அவளுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னா, அந்த சிரமத்தை தாங்க முடியாத இருக்கிறவராக தான் இருக்கேன்ற இந்த விஷயத்த தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன். தன்னை பத்தி ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணிண்டான்னாக்க அந்த தற்புகழ்ச்சின்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப இழப்பம். அந்த தற்புகழ்ச்சி வந்துருச்சோம்னா நம்மள கொஞ்சம் அப்படியே கீழே தள்ளிடும். மாந்தாத்தான்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்த, பெரிய ராஜா, பூலோகத்தை மொத்தம் ஆளுந்த, அவரெல்லாம் தேவலோகத்துக்கு அப்படியே நினைச்ச மாத்திரத்துல போகக்கூடியவர். இந்த மாந்தாத்தா ஒரு சமயத்துல தேவலோகத்துக்கு போனேன், மாந்தாத்தா போனா பெரிய தர்மிஷ்டராக இருக்கப்படினால இந்திரனுக்கு சமானமான ஒரு ஆசனம் அவருக்கு போட்டிருக்க, அந்த ஆசனத்துல அவர் ஏறி உட்காந்துருக்கு. இந்திரன் எப்ப பார்த்தாலும் பொறாம பிடிச்சவன், இன்னொருத்தர் தனக்கு சமானமா இருக்கிறத விரும்ப மாட்டான். இந்த ஆசனத்துல எழுந்திரி உட்காந்து இருக்கிற மாந்தாத்தாவை இங்கேருந்து எப்படியான கலப்பணும், எப்படி கலப்புறது? இந்திரனுக்கு யுக்தி எல்லாம் ரொம்ப அதிகம். அந்த மாந்தாத்தாவை பார்த்து கேட்கிற, இப்ப மாந்தாத்தா நேருக்கு கீழே பூமிலோகத்துல இருந்து வந்திருக்குங்கோ, பூலோகத்துல யார் உயர்ந்த தர்மிஷ்டனான ராஜான்னு எல்லாரும் பேசிக்கிறா, அதை நேர் எனக்கு சொல்லணும்னு கேட்கிற. இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுல இருக்கிற சூக்மத்தை உடனே புரிஞ்சுட்டேர் மாந்தாத்தா. லோகத்துல இருக்கிறவா முழுக்க மொத்த பேரும் மாந்தாத்தாவை தான் கொண்டாடுறா.
ஆனா மாந்தாத்தா சொல்லச்சு, லோகத்துல இருக்கிறவ மொத்த பேரும் என்னதான் கொண்டாடுறான்னு சொல்லி சொன்னாக்க தற்புகழ்ச்சி ஆயிடும். இல்ல அதை பத்தி சொல்லல, வேற யாரோ ஒரு பேரை சொல்லி அவரை கொண்டாடுறான்னு சொன்னாக்க பொய் சொன்னதான் ஆயிடும். ரெண்டு விதமாகவும் அந்த இடத்துல இருக்க முடியாதுன்றத தெரிஞ்சுட்டேன். அப்ப நீ என்ன தள்ளுறதுக்கு முன்ன நானே போயிட்டு வர்றேன், எனக்கு தேவலோகமே வானான்ட்டு மாந்தாத்தா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி ஒரு விருத்தாந்தம் சொல்ற. இப்ப இங்க புகழ்ச்சி தற்புகழ்ச்சின்றது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம். பெருமாள் தன்னை தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறாரே, இது மாத்திரம் நியாயமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொல்ற, நம்மள்கிட்ட இல்லாத குணங்களை ஆரோப்பணம் பண்ணி நான் அத்தை பண்ண இத்தை பண்ணேன்னு சொல்றது இருக்க, அது தப்பு. நாம பண்ண விஷயங்களை தற்பெருமைக்காக சொல்லாமல் இதரால் புரிஞ்சு கொள்றதுக்காக, தன்னை புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக சொல்ற விஷயம் இருக்க, அது தப்பில்லை. ஆகையால பெருமாள் சொல்ற வார்த்தை என்னன்னா, சேவையா சரண பத்ம பவித்ரேணும் சத்யாட்சதாகில மலம் பிரதிலப்த சீலம். இந்த பிரம்மவித்துக்கள் பிராமணர் எல்லாம் பெருமாளுடைய திருவடியை எப்ப பார்த்தாலும் பூஜிச்சுட்டே இருக்காளாம். பிரணப சுரகிரீட பிராந்த மந்தாரமாலா நிகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தார்னு அந்த தேவநாதருடைய திருவடியை தேவதைகள்லாம் சேர்ந்து சேவிச்சுருக்கான்ற. பெருமாள் தனக்கு எது விசேஷமா நினைக்கிறேன்னா, தேவதைகள்லாம் சேவிக்கிறத விசேஷமா நினைக்கல, இந்த பிராமணெல்லாம் சேவிக்கிறது தான் நினைக்கலாம். அதனால அவளுடைய தலைமுடியில இருக்கிற ரேஜு அவ சேவிக்கிறதுனால வரக்கூடிய தூள் பெருமாள் திருவடியில பட்டதுனால பெருமாளுக்கே பவித்திரத்துவம் வந்துருத்தான். சோ பாதரேணுனான் பவித்திரத்துவம் பிராமண சேவையா லப்தம்னு சொல்லி சொல்றேன். பெருமாளுக்கு அந்த பவித்திரத்துவம் வந்ததே பிராமணர்கள்லாம் அவளை சேவி பெருமாளை சேவிக்கிறதுனால வந்துருத்தானா. இப்படி இப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களால சேவிக்கப்படுபவராக பெருமாள் இருக்கேன்றத ஒரே ஒரு காரணத்தை முன்னிட்டுதான் அகலகில்லேன் இறையும் என்றுன்னு பெருமாள் அனாதரம் பண்ணேர்னா கூட அவரை விட்டு நான் ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன்னு அவரோட இருந்துருக்காளாம். அதைதான் சொல்ற, நஸ்ரீர் வீரக்தம் அபிமாம் விஜகாதி பிரேட்சா எச்சா பிரேட்சா லவார்த்தம் இதரே நியமான் மகந்தின்னு சொல்ற. எச்சாக இந்த மகாலட்சுமியினுடைய ஒரு கட்டாட்சத்துக்கோசரம் ஏங்கிற மொத்த பேரும், அப்பேற்பட்ட மகாலட்சுமி இறையும் ஒரு நொடி பொழுது கூட அகல இல்லேன், ஒன்ன விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி சொல்றார் என்பதாக சொல்ற. யத் பிராமணஸ்ய முகதஹ சரதோனுகாசம் துஷ்டஸ்ய மய்யவசிதைஹி நிஜ கர்ம பாக்கை. என்ன சொல்ற, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்னொன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொல்ற. நாகும் ததாத்மி யஜமான ஹவி, யாகத்துல பண்ற அந்த யாகத்துல பண்ற ஹவிசு ஹவிசு முழுக்க பெருமாளுக்கு தான் பொருள். அக்னிமுகாமை தேவாகன்னு சொல்ற, அக்னியில பண்ற ஹவிசெல்லாம் தேவதைகளுக்கு போய் சேர்றது. தேவதைகள்லாம் யாருக்கு போறது, பெருமாளே தான் அக்னியாக இந்திரனாக யமனாக எல்லாருமா இருந்துட்டு எல்லாருக்கும் அந்தரியாமியா இருந்துட்டு அந்த ஹவிச மொத்தம் பெருமாள் தான், அவருக்கு தான் போய் சேர்றது. பெருமாள் தான் அது மொத்தத்தையும் ஹவிச கிரகிச்சுக்கிறேன் என்பது சாஸ்திர சம்மதமான விஷயம். அந்த ஹவிசனால வர்றது வரக்கூடிய சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷத்தை காட்டில எனக்கு இன்னொரு விஷயத்துல தான் சந்தோஷம் அதிகமா இருக்குன்னு. பிராமணஸ்ய முகத்தரதோனுகாசம் துஷ்டஸ்ய, யத் பிராமணஸ்ய முகத சரத அனுகாசம், ஒரு பிராமணாளாக இருந்துருக்கிறவ ஒவ்வொரு உண்ட சாதம் சாப்பிட செய்யும் அவளுடைய முகத்துல வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே எனக்கு வரலன்னு. அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவச, நான் தான் எல்லா யஜ்ஞங்களுக்கும் போக்தா பிரபுவாகவும் போக்தாவாகவும் பிரபுவாகவும் இருக்கணும்னா, யாக யஜ்ஞங்கள்னால வரக்கூடிய சந்தோஷம் இருக்க, அந்த அவிசனால வரக்கூடிய சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமான இல்லைன்னு சொன்ன. இவா சாட்டா சந்தோஷமா இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராமணால இருந்திருக்கிறவா பண்ற ஒவ்வொரு காரியமும் பகவத் ஆராதன ரூபமாக காரியத்தை பண்ற,
பஞ்சகால பாராயணாளாக இருந்துருக்க ஒவ்வொருத்தரும் சாத்விக தியாக புரஸ்தரமாக இவ காரியத்தை பண்றா. சந்தியாவந்தனம் பண்ணாக்க சுஸ்மை சுப்ரீத்தியே சுயமாவ காரயத்தின்னு ஆரம்பிக்கிறா. சுஸ்மை சுப்ரீத்தியே சுயமேவ காரித்தவான்னு சொல்லி பெருமாள் தான் பண்ணி வைக்கிறேர், அவர் தான் முடிச்சு வைக்கிறேர்னு சொல்றார். இவன் சாப்பிடுற கபளம் கபளமான சிராத்தம் ஒவ்வொரு உண்டையான சாப்பாடும் கூட இது பெருமாள் எனக்கு இதை கொடுத்திருக்கிற போக்கிய வஸ்து, இது பகவன் நிவேதிதமான வஸ்து, பெருமாள் அமுசெய்த வஸ்து, எனக்கு பிடிச்ச ஒரு கீரான்னு நினைச்சுக்கிறது இல்ல, பெருமாள் உகந்த வஸ்துன்னு சொல்லி இவா சாப்பிடுறாள. அந்த சாப்பிடுறது இருக்க அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதே தவிர வேற எதுவும் சந்தோஷம். ஏஷாம் விபர்மகண்ட விகுண்ட யோக மாயா விபூதி அமலங்கிரஜகிரீட்டை விப்ராஸ்து கோ ந விஷகேத யதர்ஹணாம்பா சத்ய புனாதி சகச்சந்திரலலாமலோகானே. பாகவதத்துல வரைச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நாம அவசியம் விஸ்தாரம் பண்ண வேண்டியிருக்கு. வெறும் கதாபாகம் மாத்திரம்ன்றது இல்லாத இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள்ல நான் வந்து விஸ்தாரம் பண்றேன். பிராமணர்களுடைய திருவடி தூள அகம் கிரீட்டைகி விபர்மேன்ற நான் தலையால தரிக்கிறேன்னு பெருமாள் சொல்றேன். அப்படிப்பட்ட பிராமணர்கள் விஷயத்துல பிரம்ம வித்துக்கள் விஷயத்துல யார் ஒருத்தர் அபசாரப்பட்டாக்க அவளை பார்த்துட்டு இருப்பேரா பெருமாள்? பார்த்துட்டு இருக்க மாட்டே. ஆகையால சொல்ற பிராமணான் கஹா நக்ஷாமியேதன். இப்போ நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன யாரும் தடங்களே பண்ண முடியாது. இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இவாள்லாம் பிராமணாள், பிராமணா மம தேவதாக அல்ல. பெருமாள் தனக்கே தேவதைகளாக இருந்திருக்கிறவர், தன்னாலே ஆராதிக்கப்படுபவர்களாக இருந்திருக்கார். ஞானே சுவாத்மைவமேமத்தம்னு சொல்லி சொன்னார். அதுக்கும் மேல ஒருபடி போயிட்டேன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். தன்னுடைய திருவடி தீர்த்தமான கங்கை எப்படி எல்லா லோகத்தையும் பவித்ரீகிருத்தமாக பண்றதோ, எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குறதோ, அந்த மாதிரி பிராமணனுடைய பிராமணாளுடைய திருவடி தூள்கள் என்ன முதற்கொண்டு பரிசுத்தமாக்குறதுன்னு பிராமணால ஸ்தோத்திரம் பண்ற. உங்களெல்லாம் இந்த கனக தனந்தனால இவாள் எல்லாம் பிரம்ம வித்துக்கள், பரம பிரம்ம வித்துக்கள். அவளை பெருமாளே ஸ்தோத்திரம் பண்றதான். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண உடனே அவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுதான். அந்த இவாளிடத்துல அபராதம் பண்ணவாளாக இருந்தாள்னாக்க அவள்லாம் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவாள் தான். பிராமணாள்லாம் யாருன்னா அவள்லாம் மத் சரீராக மதியாக சரீராக என்னுடைய சரீரபூதமாக இருந்திருக்கிறவா அவ மொத்த பேரும். ஆகையால அவளை கொண்ட வேண்டும்தான். இதுல போய் ஒரு விஷயம் என்னன்னா, ஏ பிராமணான் மயிதியா க்ஷிபதா அச்சயந்தா துஷ்யத்ரிதஸ்மி ஸ்மித சுதோட்சித பத்மவக்ராஹ வாசானுராக கலயாத்மஜ ஆத்மஜவத் கிருணந்தஹ சம்போதயந்த்யஹமிவாஹமுபாக்ருதஸ்தைஹி. இந்த பிராமணால யார் கொண்டாடப்படுகிறாளோ, இல்ல பிராமணால யாரெல்லாம் அர்ச்சிக்கிறாளோ பூஜிக்கிறாளோ, அதுவே இவருக்கு பரம பிரீத்தியம். அது வேற ஒண்ணும் வேற ஒண்ணுமே, அதை காட்டிலும் வேற சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கறது வேற ஒண்ணுமே இல்லை. ஆகையால இப்போ நீங்கள் கொடுத்த தண்டம் இவாளை பொறுத்த வரைக்கும், ஜெய விஜயாள் பொறுத்த வரைக்கும், அவ பண்ண தப்பு என்னுடைய தப்பாவே ஏற்படுறது. அவளுக்கு கொடுத்த சாபத்தையும் நான் வந்து அங்கீகரிக்கிறேன். என்ன பண்றது, அவளுக்கு கட்டம் அந்த மாதிரி அவ பண்ண தப்பு பண்ணிட்டா அவ அதை அனுபவிக்க வேண்டியதுதான் என்று பெருமாளே சொல்றேன். தன்மே ஸ்வபர்த்து அவசாயம் அலக்ஷமானோ யுஷ்மத்யதிக்ரமகதம் பிரதிபத்திய சத்யா பூயோ மமாந்திகம் இதாம் ததனுகிரகோமே எத் கல்பியதாம் அச்சரித்தோ பிரதையோர் விவாசகா. இவாளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பிரத்தியால் சேவைக்காளாச்ச, அதை பெருமாள் ரஷ்ணம் பண்ணக்கூடாதா? என்ன பண்ண அதுக்கு பெருமாள் சொல்றான்,
நீங்க கொடுத்த சாபத்தை சீக்கிரமே அனுபவிச்சுட்டு மறுபடியும் இங்க வரட்டும், அதுதான் அவளுக்கு உண்டான அனுகிரகம், நானு அந்த அனுகிரகத்தை நான் பண்றேன்னு சொன்னாலும் பெருமாளுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவ பெருமாள் சொன்ன வார்த்தைய கேட்ட உடனே அந்த சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதான்னு சொல்லக்கூடிய நான்கு பேருக்கும் ரொம்ப வெட்கமாயிடுச்சான். இது பெருமாள் என்ன சொல்றாருன்னே புரியலையே, நாம முதல் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நினைச்சுட்டு வந்திருக்கோம், நாம வந்திருக்கச்சே நம்மளை பார்த்து நீங்க தான் எனக்கு தேவதைகள்னு சொல்ற, உன்னிடத்துல உங்களுடைய ஒரு நீங்கள்லாம் என்ன சேவிக்கிறதுனாலதான் எனக்கு விசேஷம் வந்திருக்கு, அதனாலதான் மகாலட்சுமி என்னை விட்டு போகாது இருக்கான்னு சொல்லி சொல்ற, இப்படி எல்லாம் சொல்றது இதனுடைய அர்த்தம் என்னன்னே எனக்கு புரியலையே. விகாஷ்யகாத கம்பீரான் நவிதுகும் தச்சு கீர்ஹிதம், அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேர், அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்றத என்னால புரிஞ்சுக்க முடியல, இது ரொம்ப ரொம்ப கம்பீரமான விஷயமாக இருந்திருக்கு, இது எப்படி தெரியறதுன்னு தெரியலையேன்னு அர்த்தம் இருக்கு. அதாவது இது மொத்தம் பராமர்சம் பண்ணி இந்த வாக்கியத்துக்கெல்லாம் தாத்பரியம் என்னன்றது பார்க்கணும்னு சொல்லி சொல்ற. தேஜோக மாயாரப்த பாரமேஷ மகோதயம் புரோஜுஹோ பிராஞ்சலயோ விப்ராஹாம். இதுக்கு முன்ன பெருமாளை சேவிக்கிறதுக்கு தடங்கள் பண்ணதுனால கோபிச்சு இருந்தவா, இப்ப ரொம்ப ரொம்ப பெருமாளே வந்து இவள் எதிர பேசுறதுனால ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு, அந்த சந்தோஷத்தோட கைய கூப்பிட்டு பெருமாளிடத்தோட பேசுறாளாம். குமாரா ஓச்சுகுன்னர் நவயம் பகவன் வித்மஹா தவதேவ சிகீரிஷிதம் கிருதோமே அனுகிரகேதி எதத்யக்ஷா பிரபாஷதி. உம் வார்த்தை எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. என்ன அதோட வார்த்தை, நீர் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டேன், உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. இது அனுகிரகம்னா ஆபாத்தமா பார்த்த மேலிருந்த வாரியா பார்த்தோம்னாக்க என்ன அனுகிரகம் அவளுக்கு பண்ணிருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் சாபம் கொடுத்தேன், நீ போய் சாபத்துல போய் அசுர பிரகிருத்தியா இருந்துட்டு வான்னு அவளை சொல்லியிருக்கேன். அவளுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்றதுனுடைய அர்த்தமும் எனக்கு புரியல. நாங்கள்லாம் ஒன்ன வந்து சேவிக்கணும்ட்டு ஓடி ஓடி வந்திருக்கோம், நீர் என்னமோ எங்களால தான் உமக்கு பெருமைன்னு சொல்லி நீர் சொல்லிக்கிறேன், இதுக்கும் எனக்கு அர்த்தம் புரியல, என்ன அர்த்தம் தெரியலன்னா. பிரம்மண்யஸ்ய பரந்தெய்வம் பிராமணா கிளதே பிரபோம் விப்ராணாம் தேவதேவானாம் பகவான் ஆத்ம தெய்வதம். பிரம்மவித்துக்களாக இருக்கிறவாளுக்கெல்லாம் பரந்தெய்வமாக இருந்திருக்கிறவா யாரு, நீர்தான். ஆனா நீர் என்ன சொல்ற, பிரம்ம தெய்வம் பரம்ஹிமேன்னு நீர் தான் சொல்லிருக்கே, பிராமணால் தான் எனக்கு உத்கிருஷ்டமான தேவதைகள்னு சொல்லிருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, இந்த பிரம்மண்யன்றது என்னன்னா பிராமணனாக இருந்துட்டு பிராமணாளுடைய கர்த்தவியம் ஏகனம் அத்தியனம் பண்றது, வேதாந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது, இத பிரவர்த்தனம் பண்றது, இத சொல்லி கொடுக்கறது, யாகம் பண்றது, இந்த பலத்தை எதிர்பார்க்காத கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது, இதெல்லாம் பிராமணாளுடைய காரியம். இதுதான் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருந்திருக்கு. யார் இப்படி பண்றவாளோ அவளை பெருமாள் அவள் தனக்கே தெய்வமாக பெருமாள் நினைக்கிறேன். இந்த விஷயம்தான் இப்ப பெருமாளால சொல்லப்பட்ட விஷயம், எனக்கு அவ்வளவு சட்டுன்னு புரியலன்னு இவா சொல்லி சொல்றான். சரி, பெருமாள் என்னத்துக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, பெருமாள் இந்த வார்த்தையை சொல்லாத போயிட்டோம்னா யாருமே பிராமணால மதிக்காத போயிடுவோம். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டஹா தத்தத் இதரே ஜனாக, அந்த பெரியவாளா இருந்துட்டு இருக்கிறவா எத்த அனுஷ்டிக்கிறாளோ அதை தான் மீதி பேர்லாம் அனுஷ்டிப்பா. இப்ப பெரியவாளா இருக்கிறவா நம்ம அம்மா அப்பாக்கள் பசங்க எங்கெல்லாம் பரீட்சை எழுத போனா பிற பசங்க ஊருக்கு போனான்னாக்க என்ன பண்ணுவா, வாசல் வரைக்கும் வந்து கொண்டு கொடுவா, கொண்டு விடுவா, அந்த வண்டியில ஏற வரைக்கும் அவளையே பார்த்துட்டு இருப்பா, தெற்கோடி போற வரைக்கும் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருப்பா. இப்ப அதே விஷயத்தான் நம்ம பசங்களுக்கு வரச்சே நாம பண்ணுவோம். இதே விஷயத்தான் சுவாமி தேசிகன் விஷயத்துல தேவ பெருமாள் பண்றேன். புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக தேசிகன் மலைக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் பண்றேன். பண்ணி முடிச்ச உடனே குழந்தைய அப்பா அம்மா கொண்டு விடுற மாதிரி பெருமாளும் தாயாருமா
அந்த குழந்தையோட தேசிகனோடையே கூடையே இறங்கி வந்து அபிஷேக மண்டபம் வந்து பிரியாவிட அவர் தேசிகனுக்கும் பெருமாளை விட்டு பிரியறதுக்கு மனசில்லை, பெருமாளுக்கும் உள்ள போறதுக்கு மனசில்லை, அப்படி ஒரு சன்னிவேசத்தை கொள்கிறார். இப்படி எத்யத் ஆச்சரித்து ஸ்ரேஷ்டா தத்தேஜனாகன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால இந்த இடத்துல பெருமாள் சொல்றே, நீங்கள்லாம் தான் பிரம்மவித்துக்கள் தான் எனக்கு தேவதைகள்னு பெருமாள் சொன்னாதான் பிரம்மவித்துக்களை பெருமாளுக்கு துல்லியமா லோகத்துல இருக்கிறவாள்லாம் பூஜிப்பா. அதுக்காக தான் இதை பெருமாள் சொல்லி சொன்னேன். இன்னொரு விஷயம் பார்க்கணும், சொத்த சனாதனோ தர்மா ரட்சத்தை தனுபிஸ்தவான் தர்மத்திய பரமோ குஷியா நிர்விகாரோ பவான். இந்த லோகத்தை சனாதனமான அழிவில்லாததாக தர்மத்தை ரட்சிக்கிறவர் பெருமாள் தான், தன்னுடைய அவதாரங்களால ரட்சிக்கிறேன். அப்படி இருக்கச்ச எங்களை போய் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு, கிட்டா பூர்த்தம் பகுதா ஜாத்தம் ஜாஜமானம் விஸ்வம் விபர்த்தி புவனத்யநாபி ஏஷ பூதபாலகா ஏஷ சேதுகும் விதரணகான்னெல்லாம் சொல்லியிருக்கு. தரந்தி ஹஞ்சசா மிருத்யம், உம்மை நினைக்கிறதுனாலதான் மிருத்யு எல்லாம் போறது என்றதெல்லாம் லோகத்துல இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிற நீர் போய் எங்களை பார்த்து நாங்க தான் வசத்தின்னு சொல்லி சொல்றாரு, இது என்ன காரணத்தினால எனக்கு சொல்றாருன்னு புரியலன்னு சொல்றாரு. எம் வை விபூதி உபயாத்தியனுவேல மண்யை அர்த்தார்த்திபி ஸ்வசிரசாந்திரத பாதரேணு தன்யார்த்திதாம் கிருதுளசி நவதாமதாம்னா லோகம் மதும் விரதபதே ரிவ காமயானா. என்ன நீர் சொல்லிட்டேர், இப்படி உம்மை விரும்பிதான் மகாலட்சுமி உம்மிடத்துல இருந்துட்டு இருக்காளே தவிர நாங்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிருந்து என்னால வந்து உமக்கு பெருமா நீர் பெரிய மனுஷன் ஆகையால உம்மிட வரேன்னு அவ இல்லையா. அதுல இன்னொரு சுவாரஸ்யமா சொல்லி சொல்ற, பெருமாளுடைய திருவடிய துளசியால கொண்டு அர்ச்சனை பண்ணமானா ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி பாக்குறானா தன்னுடைய வட்சஸ்தலத்துல இருந்துட்டு இருக்கிறத காட்டிலும் இத்தனை பேரும் விரும்புறதா இருந்துட்டு இருக்கிறது பெருமாளுடைய திருவடி. அந்த திருவடியை தான் துளசியால கொண்டு வந்து பூஜை பண்ணி அத்தனை அத்தனை பேரும் விரும்புறவாளா இருந்துட்டு இருக்கா. ஆகையால அந்த பெருமாளுடைய திருவடியை நானும் ஆசிரியக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய திருவடியில ஒரு விருப்பத்தோட தான் அந்த மகாலட்சுமி உம்மிடத்துல வந்து சேர்ந்திருக்கா. ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், இந்த பாகவதத்துல இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் மூலம் அப்படியே அர்ச்சாமூர்த்தியா காண்பிக்கிறேன். எல்லா இடத்துலையும் மகாலட்சுமின்றவா பெருமாள் திருமார்புலதான் எல்லா இடத்துலயும் இருந்துருப்பா. மேலக்கோட்டையில செல்வநாராயண பெருமாள் அந்த உபவமூர்த்தியில பார்த்தோம்னா பெருமாளுடைய திருவடியில மகாலட்சுமி இருந்துட்டு இருக்கா. இந்த பாகவத ஸ்லோகத்துக்கு அப்படியே அந்த ஒரு பிம்பம் காண்பிக்கிற மனசுல எடுத்து காண்பிக்கிறதுக்காகவே அங்க அர்ச்சாரூபமா பெருமாள் எழுந்துள்ளிருக்காருன்னு சொல்ற. அப்படி இருக்கச்சே உம்முடைய திருவடிய ஆசைப்பட்டு அவ வந்திருக்கா, மகாலட்சுமி உம்மை விட்டு பிரியாத இருந்துட்டு இருக்கா, அகலகில்லே நிறையும் என்று இருந்துட்டு இருக்கா, எங்களாலதான் உம்மிடத்துல வந்திருக்கான்னு நேர் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு இவாள்லாம் சொல்ற. எஸ்தாம் விவிக்த ரஜிதை ரனு வர்த்தமானம் நாச்சாத்ரியதே பரம பாகவத பிரசங்க சந்த்வாம் த்விஜானு பத புண்ய ரஜ புனீத ஜீவத்வலக்ஷகிம் அபாம் கி மகா பக பாஜனஸ்வம் ஜீவத்வலக்ஷம். சிவத்தன்னு ஒரு ஒரு அடையாளம் இருக்குன்றிருக்கேன். இது எல்லாம் பவித்ரீகிருத்தா கிம்ல, இதெல்லாம் அந்த எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குறதுன்றது என்னது, பெருமாளுடைய சௌந்தரியங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. அப்படிப்பட்டவராக நீர் இருந்துருக்கச்சே உம்முடைய உம்மா வந்து ஆச்சரியக்கிறாள்னு இருக்கச்சே நீர் போய் எங்களை போய் நேர் சோத்திரம் பண்றேரே, இது எந்த விதத்துல நியாயமே எனக்கு புரியல, உம்முடைய ஒரு விலாசத்தை உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னு சொல்லி அவள்லாம் சொல்ற. எம் வா அனையோர் தம மதீச பவான் விட்டே மிருத்துவா ததனுபன்மை நிர்வளீகம் அஸ்மாசு வாய உச்சிதோ திரியதாம் சதண்டா ஏனாகசம் வயம் அயுட்சுமி கில்பிஷேன. இப்ப நாங்க தப்பு பண்ணிட்டோமா, அவ தப்பு பண்ணிட்டாளா, ஜெய விஜயால் தப்பு பண்ணாளான்னு தெரியல. இப்ப உம்ம திருஷ்டியில ஜெய விஜயால் தப்பு பண்ணிட்டா அவளுக்கு நேர் கொடுத்த தண்டம் அவளுக்கு கொடுத்த சாபமும் தகும்னு நேர் சொல்றேன். நீர் பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க நாங்கள்லாம் பிராமணாளாக இருந்துட்டு இருக்கிறவா கோபமே வரக்கூடாது, உம்ம கைங்கரியத்துல தத்வஸ்து வாஸ்துவாதிக்கம்னு சொல்லிட்டு
ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனுடைய வஸ்துன்றதுனால கிரகம் ஆராய்ச்சம் அதெல்லாம் இருக்கு. வாஸ்து அப்படி வஸ்து வாஸ்துன்னு சொல்லிச்சு. ஆச்சாரியாளுடைய குமாரால் ஆச்சாரியால சேர்ந்தவ, இப்படி எல்லாரையுமே கொண்டாடணும். அவர் எழுந்தருள் இருந்த இடம், அவர் எழுந்தருள் இருந்த அவர் உபயோகித்த வஸ்துக்கள் எல்லாத்தையுமே கொண்டாடணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி இருக்கச்சே உம்முடைய பிரத்தியால்னு சொல்லி அவ விஷயத்துல அனுநயம் பண்ணி யாச்சனம் பண்ணி நாம் போயிருக்க வேண்டியது போக அவட போச்சுன்றது தப்பு. ஆனா அதனால நாம் பண்ணது தப்பாருது, உம்ம திருஷ்டியில அவா பண்ணது தப்பாருது. எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியலையே. நீர் சொல்ற வார்த்தை மொத்தமே எனக்கு ஒரே குழப்பத்தை உண்டு பண்றது. எங்களுக்கு நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாராம். அதுக்கு பகவான் பெருமாள் சொல்ற, ஏதம் சுரே தரகதி பிரதிலப்ய சத்ய சத்ய சம்ரம்ப சம்பிரத சமாத்தியனுபத்யோகம் பூயஸ் பிரகாசம் உபயாஸ்யதி ஆசியோ இவாளுக்கு ஏற்பட்ட சாபம் இருக்க நானே பண்ணினத்தான். நீங்க பண்ணிட்டங்கோன்னு நீங்க நாங்க ஏதோ அபச்சாரப்பட்டுட்டோம்னு நினைச்சுக்காதுங்கோ, அதையும் நான் தான் பண்ணிட்டேன். என்னது இவா இவ்வளவு பிரீத்தியோட பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு சாபம் ஏற்படும்படியாக இவர் பண்ணிட்டேரு, இப்படி சொல்லலாமா என்று சொன்ன. அதுக்கு சொல்ற, அவளுக்கு அனுகிரகமும் நான் பண்றேன், சாபத்தையும் ஏற்படுத்தினது நான் தான். அனுகிரகம் எப்படி பண்றேன் என்ன கேட்டேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சாபத்தை முடிச்ச பிற்பாடு சாபத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்னண்டையே வரும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துறது இருக்கு, அது அனுகிரகம். அவளுக்கு பண்ணக்கூடிய இப்ப பிராமணால் விஷயத்துல பண்ணக்கூடிய அனுகிரகம் என்னன்னு கேட்டேன், பிராமணால் விஷயத்துல எப்பேற்பட்டவா தப்பு பண்ணாலும், அந்த தப்பு பண்ணவா அபச்சாரப்படுறவாள் யாரா இருந்தாலும், பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர்களை அவர்கள் தண்டிக்க வேண்டியவர்கள் தான். அதுக்காக தான் சொன்னேன், தன் கையே தப்பு பண்ணிச்சுன்னா கூட கையை கூட நான் வெட்டிடுவேன்னு சொல்லி சொன்னேன். ஆகையால பிராமணால் விஷயத்துல அபச்சாரம் எந்த சன்னிவேசத்திலையும் பண்ணக்கூடாதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சன்னிவேசத்தையே நான் ஏற்படுத்தின. பக்கத்துல பார்த்தா அவ ரெண்டு பேரும் கையை கூப்பிண்டு அழுதுண்டு நின்னு இருக்கா, எங்களுக்கு இப்படி ஒரு சிக்ஷையா எங்களுக்கு அப்படின்னு. அப்ப அவளை பார்த்து பெருமாள் சொல்ற, இன்னொன்னு ஒண்ணு பார்க்கணும், சுவாமியா இருக்கிறவா தன்னுடைய பிரத்தியால் தன்னை சேர்ந்தவாளை ரட்சிக்கிறதுன்றது சுவாமியினுடைய கடமை. இன்னொருத்தன் போய் தன்னை சேர்ந்தவாளை அவளை இழிவுபடுத்தினாலும் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீ கஷ்டப்படுன்னு சொல்லி சொல்றது ரொம்ப தப்பாச்சே, அதை எப்படி பெருமாள் பார்த்துந்தே? ஒரு சுவாமியா இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை பெருமாள் செய்யலையேன்னு ஒரு கேள்வி வரும. அது எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்றேன் இப்போ. அப்பா இது முதல் வாட்டியில் இவா ரெண்டு பேரையும் தடங்கள்லாம் நிறுத்தி என்னை சேவிக்க வரவாள் புரிஞ்சிக்காம நிறுத்துறதுன்றது இருக்க, இது முதல் தரம் இல்லை. ஏற்கனவே ஒரு முறை மகாலட்சுமியே ஒரு பிரணய கழகத்தினால தன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க, போயிட்டு பெருமாள் யோகத்துல இருந்திருக்கார். யோகத்துல இருக்கச்சே மகால இது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வைகுண்ட லோகத்துல, இது ஸ்ரீவைகுண்டன் பரமபதத்திலேன்னு நினைச்சிக்கவே வேண்டாம், இது வைகுண்ட லோகத்துல நடக்கிற விஷயங்கள் இவையெல்லாம். ஆகையால மகாலட்சுமி உள்ள வரச்சேயும் இதே மாதிரிதான், மகாலட்சுமி கூட பெருமாள் யோகத்துல இருக்கார் உன்னை விடமாட்டேன்னு நீ சொன்ன. வர பக்தாளுடைய மனச புரிஞ்சிக்காமல் சுவாமியினுடைய எண்ணம் ஒன்னே சுவாமியை மாத்திரமே நினைச்சுட்டு இருக்கிறதுன்றது பக்தாளுக்கு சேவகனுடைய ஒரு அடையாளம் இல்லை. சுவாமி சுவாமியினுடைய எண்ணம் ரெண்டையும் தான் பார்க்கணும். அப்ப சுவாமியினுடைய எண்ணம் பாகவதாளோட சேர்றது, இப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களோட சேர்றது, மகாலட்சுமியோட சேர்றது. அந்த அம்சத்துல நீங்க புரிஞ்சுக்காததுனால இது என்னால வந்து பிரம்மசாபத்தை கூட தவிர்க்க முடியும், இவாள் பண்ண சாபத்தையும் மீறி அவளை உன்னை ரட்சணம் பண்ண முடியும். இருந்தா கூட லோகத்துல இருக்கிறவாளுக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது. பெருமாள் பிரம்ம வித்துக்களிடத்துலயும் அபச்சாரப்பட்டுட்டு பெருமாளை சேவிச்சா எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கலாம் இல்லையாவா? அந்த மாதிரி அவ நினைக்க கூடாது, லோக மரியாதையை மீறக்கூடாது. லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்லது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உனக்கு நான் வந்து இந்த மாதிரி சிக்ஷையை அவ கொடுத்த சிக்ஷையை நான் அங்கீகரிக்கிறேன்.
அதே சமயத்துல அனுகிரகம் என்னன்னா, நீ எனக்கு எதிரியா இருந்து எப்பவும் என்னையே சிந்தனை பண்ணிட்டு இருக்க போற. இது ரகசியத்ரைசாரத்துல சொல்லச்சு கூட ஒரு விஷயம் சுவாமி சாதிக்கிறார், எதிரியா இருந்து பகவத் சிந்தனம் பண்ணவனுக்கு கூட மோட்சம் வருதுன்னு கம்சாதிகளுக்கு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் நாஸ்திகனா இருந்துட்டு பெருமாளை விசின்னு இருக்கான, அவளுக்கெல்லாம் கூட மோட்சம் வருமா என்று கேட்ட, அவளுக்கெல்லாம் மோட்சம் வராது. ஏன் மோட்சம் வரும் அப்படின்னாக்க, யார் சொல்லக்கூடியதா இப்போ எதிரியா இருந்துட்டு சிசுபாலன் ராவணன் போன்றவாளுக்கு மோட்சம் வந்ததுன்னா, அவ ஜன்மாந்தரத்துல பண்ணின ஒரு கர்மா, அந்த கர்மா மூலமாக இந்த பிறவி ஏற்பட்டது, அதுக்காக தான் அவளுக்கு தான் நிவர்த்தி வருமே தவிர, நாஸ்திகனா இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் பெருமாளை விசிண்டு இருந்தாள்னாக்கா அவளுக்கு எல்லாம் மோட்சம் வராது. அந்த விஷயத்துல ஒரு சித்தாந்தம் பண்ணிருக்கேன் சுவாமி, இதைதான் தெரிவிஞ்சிக்கணும்ன்றதுக்காக தான் நான் உனக்கு பண்ணேன்னு. நீங்க இதுக்கோசரம் விசாரப்படாதுங்கோ, நீங்க போய் சீக்கிரத்திலேயே என்னிடத்துல வந்துருவோங்கோ என்பதை சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்த இன்றைய உபன்யாசத்துல நாம பார்த்தோம். இந்த உபன்யாசத்தினால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்வாத்மனா பிரம்மவித்துக்கள் இடத்துல பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது. பாகவதர்கள் பிராமணர்கள் தான் பெருமாளுக்கே தெய்வமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பிரம்மவித்துக்கள் எல்லா சமயத்திலையும் பூஜனீயர்கள், எல்லா சமயத்திலையும் கொண்டாட தகுந்தவர்கள். ஆகையால நாம பிரம்மவித அபச்சாரம் இல்லாமல் நடந்து கொள்றதுக்கு பார்க்கணும். அத பெருமாள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். உங்களுடைய சமயத்தை இன்னைக்கு அதிகமா எடுத்துட்டேன், சமைச்சுக்கணும். ஆகையால இப்படிப்பட்ட பிரம்மவித அபச்சாரம் இல்லாத ஒரு நிலையை நமக்கு பெருமாள் ஏற்படுத்தணும்னு ஆச்சாரியனிடத்துலையும் பெருமாளிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.